தமிழை தாய்ப்பால் நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதுன்ற படத்தில் ராஜ் கேரக்டர் சந்தான மாவங்களை கலைக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அதில் டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணும்போது பிரெயினை கழட்டி தனியாக வைக்கும்போது கரண்ட் கட் ஆகிருக்கும். கரண்ட்டை வந்து பார்த்தா அந்த பேஷண்ட்டை காணுன்ற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்ல போகிறது உண்மையாக ஹிஸ்ட்ரியில் நடந்த ரொம்பவும் வினோதமான சர்ஜரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டாக்மா டர்னர், இங்கிலாண்டை சேர்ந்தவங்க இந்த டாக்மா டர்னர். இவங்களுக்கு 53 வயசு ஆகுது. இவங்களுக்கு வயலின் வாசிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். January 31, 2020 கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு ஒரு பிரெயின் டியூமர் சர்ஜரி நடக்குது. இந்த சர்ஜரி நடந்தால் அவங்களுக்கு வயலின் வாசிக்கிறது மறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் அங்கே இருந்த டாக்டர்ஸ் டீம் பிளான் பண்ணி அவங்களுக்கு எப்படி சர்ஜரி பண்ணாங்கன்னா, சர் ஹென்றி, இவர் ஒரு பிரிட்டிஷ் நியூராலஜிஸ்ட். இவர் ரொம்ப நாளாக நர்வ் டேமேஜ் ஆனவங்களுக்கு எப்படி சென்சேஷன் திரும்ப வருதுன்றதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு வராரு. நிறைய பேஷண்ட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறாரு. ஆனால் எந்த பேஷண்ட்டாலையும் சென்சேஷன் ரீகெயின் ஆகிறத சரியாக சொல்ல முடியலை. அதனால் சர் ஹென்றி அவர் மேலேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிவு பண்ணுறாரு. 25 April 1903 சர் ஹென்றி அவருக்கு தெரிஞ்ச சர்ஜன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. சர்ஜன் ஃப்ரெண்டை அவரோட லெஃப்ட் ஆர்மில் இருக்க ரேடியல் நர்வை கட் பண்ணி ரெண்டு எண்டையும் திரும்பவும் டை பண்ண சொல்கிறாரு. அவரோட சர்ஜன் ஃப்ரெண்டும் அதை கரெக்டாக பண்ணிடுறாரு. 3 மாதம் கழித்து அவருக்கு சென்சேஷன் ரீகெயின் ஆகுது. இவர் ஒரு சோவியத் பிராக்டிஷனர். சோவியத் September 1960 அண்டார்டிக் வரைக்கும் ஒரு எக்ஸ்பெடிஷன், அதாவது ஒரு டிராவல் பிளான் பண்ணுறாங்க. அந்த டீமில் இருந்த ஒரே டாக்டர் லியோனட் ராக்ஸோ தான். எக்ஸ்பெடிஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவரோட ரைட் அப்டாமின்ல ரொம்ப வலியை ஃபீல் பண்ணுறாரு. லியோனட்க்கு நல்லாவே தெரியும் அவருக்கு அடுத்த 36 நாளைக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்க போகிறதில்லன்னு. அது மட்டும் இல்லாமல் அவராலையும் அடுத்த 36 நாளைக்கு உயிர் வாழ முடியாதுன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வலியும் அதிகமாகுது. அது எந்த நேரம் வேணாலும் வெடிக்கலாம். அதனால் அவர் தனக்கு தானே ஆப்ரேஷன் பண்ண முடிவு பண்ணுறாரு. ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தூங்க போயிடுறாரு. அதோட அவர் எக்ஸ்பெடிஷன் வரைக்கும் உயிர் வாழாமல் அடுத்து 66 வயசு வரைக்கும் ஹாப்பியாக லைஃப்பை வாழ்ந்திருக்காரு. சாகர் டபார், இவங்க ஈரான் நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. மேக்சிமம் பெண்களை போல உலகத்திலேயே இவங்க தான் அழகாக இருக்கணுன்றது தான் இவங்க கனவு போல. கனவோடு கொஞ்சம் காசு இருந்ததுனால இவங்களுக்கு வினோதமான ஒரு யோசனை தோணுது. அந்த டைமில் வேர்ல்ட்லேயே அழகானவங்கன்னு சொல்லப்பட்டவங்க தான் ஆஞ்சலினா ஜோலி. சாகர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஆஞ்சலினா ஜோலியாகவே மாறலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால 52 சர்ஜரிஸ் பண்ணி ஆஞ்சலினா ஜோலியாகவும் மாறுறாங்க. அந்த மாற்றம் அவங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. அது ஏன்னா உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் கேர்ள் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. நார்மல் ட்வின்ஸ் மாதிரி இல்லாமல் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வயிறு ஒட்டி பிறக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்கள பிரிக்கிற
ஆப்ரேஷன் பண்ண காசும் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் மூணு நாள் பார்க்குறாங்க. ட்வின்ஸோட ஹெல்த்து நாளுக்கு நாள் மோசமாக, டாக்டர்ஸ் அஞ்சு மணி நேரம் கஷ்டப்பட்டு ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப